சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில்கள். ஜூன் 15. முதல் கேள்வி: இப்போது தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும், ஏன்? பதில்: இது நம் அனைவரின் வானப்பிரஸ்த நிலை, வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும். அடுத்த கேள்வி: பெரிய பெரிய ரிஷிகள் முனிகள் கூட எந்த விஷயங்களை அறிய முடியவில்லை? பதில்: படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியம். அடுத்த கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த நம்பிக்கை இருக்க வேண்டும்? பதில்: தந்தை எதிரில் அமர்ந்து அமரக்கதை கூறிக்கொண்டிருக்கின்றார். அடுத்த கேள்வி: தந்தை யார் மீது படிப்பின் கலசத்தை வைக்கிறார்? பதில்: முற்றிலும் எதையும் படிக்காதவர்கள். அடுத்த கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை வீட்டில் இருந்தபடி உற்றார் உறவினருக்கு புரிய வைக்க வேண்டும்? பதில்: என்னை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை அடையுங்கள் என்பது தந்தையின் கட்டளை. அடுத்த கேள்வி: பந்தனம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? பதில்: தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி: ஸ்ரீமத் படி நடக்காதவர்களை என்னவென்று கூறப்படுகிறது? பதில்: நாஸ்திகர். அடுத்த கேள்வி: நானே அது என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: நாமே சூத்ரராக இருந்தோம், இப்போது நாம் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த கேள்வி: யார் மாயாவை வெற்றி கொள்ள முடியும்? பதில்: சதா சாட்சி மற்றும் சதா பாபாவின் துணையின் நினைவில் இருப்பவர்கள். அடுத்த கேள்வி: மனம் புத்தி வாய் எப்படி இருக்க வேண்டும்? பதில்: மனம் குளிர்ச்சியாக, புத்தி இரக்கம் நிறைந்ததாக, வாய் இனிமையாக இருக்க வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.